வந்து சரியான நேர்வழியில இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க தந்தையை பத்தி மாதிரி சொன்னாங்க, தாயை பத்தி சொன்னாங்களே. ஆனா தாவூத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். ஓ பஷாரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, ரூயா உம்மி, என் தாயார் கண்ட காட்சி. என்னை வீண்டெடுத்த நேரத்தில் என் தாயார் கண்ட காட்சி, அப்போ ஒரு ஒளி தோண்டியது, அதன் மூலம் சிரியா நாட்டு கோட்டைகளெல்லாம் தெரிந்தன. சிலதான் சொல்கிறாங்க, அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தொபுரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தாயார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈண்டெடுக்கும் போது இப்படி பேருடைய பார்க்கிறார்கள், சிரியா நாட்டு கோட்டைகள்லாம் தெரியுதுன்னு சொன்னால் இறை நேசராக இருக்க போய் தானங்க இந்த அற்புதமெல்லாம் தெரியும். இறை மறுப்பாளருக்கு அல்லாஹு தாலா அற்புதத்தை கொடுப்பானா? இந்த வஹாபில் அப்படி சொல்ல வர்றாங்களா? இல்லை காஃபிர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கராமத்தை கொடுப்பான் அப்படி சொல்ல வர்றாங்களா? எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் எவ்வளோ அற்புதமான காட்சியை கண்டார்கள். இதெல்லாம் அவர்கள் நல்லவர்கள் என்பது அடையாளம் இல்லையா? சல்லல்லாஹு இன்னும் சொல்றாங்களே, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லா பில் ஹசனா இலல் அர்ஹாமி தாஹிரா, பரிசுத்தமான தந்தைமார்களின் முதுகந்தண்டிலிருந்து தூய்மையான தாய்மார்களின் கருவறையின் பக்கம் இறைவன் ஒருவருப்பின் ஒருவராக என்னை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். தலாயிலு நுபுவா அபு நுஐம் ரலியல்லாஹு அவங்களுக்குரிய தலாயிலு நுபுவாங்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம மொழி சரிப்பில் கூட மாசால நூறு முஹம்மதின் முத்த நக்கிலா என தாகிரி என தவில் உலான் படிக்கிறோமே, ஹதீஸில் இடம் பெற்ற அதே வாசகம் அங்கே பரிசுத்தமான வழியாக வர்றாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது சலாசனுடைய தாத்தந்தர் பற்றி இப்படி சொல்லலாமா? இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, இந்த வஹாபியல் சொல்கிறது சத்தியமா அசத்தியமா அப்படிங்கிறத பாரதூரமான ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. நமது உயிரில் மேலான கண்மணி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தந்தையர்களை குறை பேசுகிறார்களா? நிச்சயம் அவர்கள் வழிகட்டவர்கள் தான்ங்கிறத உறுதியாக நம்புங்க. ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம், தெரிஞ்சு போச்சு. வெள்ளிடை மலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதித்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள், அதை யோசித்து பார்த்தார்களா? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூல எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோழர் வந்துறாங்க மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க, சஹாபி வர்றாங்க, அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க என் வீட்டுக்கு வாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்சு குடித்தாங்களே பாத்திரம், அந்த பாத்திரம் நான் வச்சுருக்கிறேன், அதில் உங்களுக்கு தண்ணி ஊற்றி தர்றேன் வாங்க அப்படிங்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எவ்வளவு மரியாதை பாருங்க. உடனே இந்த சாப்பிட்டு போறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க நான் தண்ணி தரேன் சாப்பாடு தரேன் சொல்லல, சல்லல்லாஹு வாய் வச்ச பாத்திரம் இருக்குது அதுல ஊத்தி தர்றேங்கிறாங்க. எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? அந்த பாத்திரம் கூட கண்ணியப்படுத்தப்படுகிறது, மரியாதை அளிக்கப்படுகிறது. ஏன் சல்லல்லாஹு அதை உபயோகிச்சாங்கிறதுனால. இப்படி அல்லவா அந்த சஹாபா பெருமக்களுடைய கண்ணோட்டம். ஆனால் அந்த வஹாபிகள் அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நம்மளை மாறி நம்மளை மாறிங்கிறாங்களே, எவ்வளவு பெரிய வழிகேடு இது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை மாதிரி அப்படிங்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்ற பெண்கள் மாறி இல்லை அப்படிங்கிறான். யா நிசா அன் நபி லஸ் துன்னக அஹதிமின நிசா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களே நீங்கள் மற்ற பெண்கள் மாதிரி இல்லை, நீங்கள் வேற மற்ற பெண்கள் வேற. இந்த சிறப்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியருக்கு எப்படி கிடைச்சிச்சு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் கிடைத்தது. அதனால் மற்ற பெண்கள் மாதிரி இல்லை. இறைவன் நம்மளை பார்த்து சொல்கிறானுங்க, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் என்று புகழ்ந்து பேசுகிறானே. நமக்கு இந்த சிறப்பு எப்படி கிடைச்சிச்சு? மற்ற எந்த நபியுடைய உம்மத்தை நம்மளை மாதிரி இல்லைங்க, நம்ம வேற அவங்க வேறு தான், மற்ற உம்மத்துகள் நம்மளை மாதிரி இல்லை. இந்த சிறப்பு எப்படி கிடைச்சிச்சு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துங்கிற ஒரே காரணம் தானே. இல்லை ரொம்ப நான் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம், நிறைய வணக்க வழிபாடுலாம் செஞ்சுட்டோம், அதனாலயா? ஏன்னா 60-70 வருஷம் வாழ்கிறோம், நம்ம செய்கிற வணக்கம்லாம் கம்மி. முன்னுண்டான சமுதாயத்திலலாம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, 600 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, 500 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்க வணக்க வழிபாட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே, ஆனால் நம்ம தான் சிறந்த சமுதாயம். இந்த சிறப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? சல்லதாசுக்கு மூலமாக தானே. எங்கள் சல்லதாசுடைய உம்மத்தினர் என்பதால் நான் மற்ற உம்மத்தினரை போல் அல்ல, சல்லதாசலம் அவருடைய துணவியர் என்பதால் அவர்கள் மற்ற பெண்களைப் போல் இல்லை. அப்போ சல்லதாசலம் அவர்கள் எப்படி மற்றவங்க மாதிரி இருக்க முடியும்? அவங்க கூட தொடர்பு வச்சவங்களே மற்ற மாதிரி இல்லையே, அப்போ சல்லதாசலம் எப்படி மற்றவங்க மாதிரி இருக்க முடியும்? யோசித்து பார்க்க வேணாம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிய வேணுமோ அப்படி புரிவோம், அதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொல்கிறதுனாலேயே நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இல்லை குர்ஆன்ங்கிறாங்களே ஹதீஸுங்கிறாங்களே சொல்கிறாங்க, குர்ஆன் பெறும் ஹதீஸும் எப்படி நடக்கிறாங்க? இது போலி விளம்பரம். சில பேர் விளம்பரம் பண்ணுவாங்க, மக்கள் அதை கண்டு ஏமாந்து போயிடுவாங்க.
ஃபைனான்சியலும் சரி மற்ற விஷயத்திலெல்லாம் சரி. அதே போல தான் தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் வந்துச்சு, பீடி விளம்பரம். இந்த பீடியை குடிங்க, உங்கள் வீட்டுக்கு திருடனே வரமாட்டான். இந்த பீடியை குடிங்க, உங்களுக்கு முதுமையே வராது, கிழவனாலும் அவனுக்கு மாற மாட்டேங்கான்னு. என்னென்னு கடைசியில் பார்த்தா திருடனே வரமாட்டான். என்ன வீடு குடித்தவன்லாம் காச நோயால் பாதிக்கப்பட்டு இருமிக்கிட்டே இருப்பான். வீட்டில் இருமிக்கிட்டே இருந்தால் திருடம் வருவானா? வரமாட்டான். அதான் திருடம் வரமாட்டான். முதுமையே வராது. இவன் இளைஞனாக இருக்கும்போதே மோத்தா போயிடுவான், அப்போ முதுமை வரும். இப்படித்தான் போலி விளம்பரங்கள் குர்ஆனையும் ஹதீஸ் பின்பற்றோன்னு சொல்லிட்டு போலி விளம்பரங்கள் செய்கிறார்கள். இதை கண்டு யாரும் ஏமாந்து விடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்களுக்கும் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தமே கிடையாங்கிற புரிஞ்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே இந்த சஹாபா பெருமக்கள் இன்னும் எப்படி மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க தெரியுமா? முதன் முதலாக ஒரு பேரீச்ச மரம் பழம் காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, முதல் பழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் சடங்கில் இருக்குது, தேங்காய் முதல் முறையாக தென்னமரத்துலேருந்து காய்ச்சிட்டாக்கா அந்த ஊரில் உள்ள ஹசத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. என்ன பெரியவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே செய்கிறோம் பார்த்தாக்கா ஹதீஸில் இருக்குது. சஹாபா பெருமக்கள் அப்படி செஞ்சாங்க. முதன் முதலாக கனி வரும்போது அதை ஸல்லல்லாஹு தர்பார் கொண்டு போய் கொடுக்கறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குவாங்க, துவா செய்வாங்க. இன்றைக்கு கூட நம்ம ஃபேக்ட்ரி தொடங்குகிறோம், அதே போல் கடை தொடங்குகிறோம், ஹசத்து மார்கள் அழைச்சி வச்சு துவா ஓத சொன்னோம்ல, சுண்ணத்துங்க. ஏன் அந்த சஹாபா பெருமக்கள் முதன் முதலாக கனி காய்க்கிறது, அதுக்கு நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, பரக்கத்து கொடுப்பாயாக இறைவனேண்டு. துவா செஞ்சுட்டு அந்த சபையில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாமே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே என்று விளங்கி வைத்தவர்கள் தான் அந்த சஹாபா பெருமக்கள். அப்போ சுன்னத் ஜமாத்திலெல்லாம் வந்த வழியில் தானே போகணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோமே, இதே போல் பாருங்கள் இந்த வஹாபியெல்லாம் என்ன சொல்கிறது, அது இல்லை இது இல்லைன்றாங்களா கடைசியில். யார் சொல்லலாம்னு சொல்லாதீங்க, அது ஒன்றும் சிறுக்கு, எதுக்கெடுத்தாலும் சிறுக்குன்னு சொன்ன மாதிரி யாரும் சொல்லாவும் சொல்லக்கூடாது, யாம் இதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வஹாபியெல்லாம் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று தான் பள்ளிவாசலில் உட்காந்து ஓதிப்பட்டு வெளியே வந்தோடனே நபியை கூப்பிடாத சிறுக்கு. இதனப்பா பள்ளிவாசலில் வந்து தொழுகையில் உட்காந்து நபின்னு கூப்பிட்டே சலாம் சொன்னால் வெளியே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ தொழுகையிலே கூப்பிட்டால் சிறுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா? அந்த வஹாபியல் தொழுகைக்கு வெளியிலே கூப்பிட்டா தான் சிறுக்கு அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அழைக்கிறோமே, அது எதுக்கெடுத்தாலும் ஆயத்து ஓதுன மாதிரி இதுக்கு ஆயத்து ஓதுவாங்க. ஒமன் அல்லல்லு மிம்மை எதுகு மிந்தூனில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறாங்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்? அர்த்தமே தெரியலை. அழைக்கிறார்கள் அர்த்தம் வைக்கலாமா? அழைக்கிறார்கள் அர்த்தம் வச்சாக்கா நான் கூப்பிட முடியுமா? நான் என் பேச்சு ஆரம்பத்திலே கூட உலமா பெருமக்களே அன்பர்களே சோதரர்களையும் கூப்பிட்டேன், நீங்கள்லாம் அல்லாவே கிடையாது, ஆனால் கூப்பிட்டேனா இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்கள் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நான் கூப்பிட்டுருக்க கூடாது. இந்த வஹாபியலும் முன்னுக்கு பின் முரணா செய்வாங்கிறது இது ஒரு உதாரணம். அவ கூட்டத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, அன்பு சகோதரர்களே இஸ்லாமியர்களே அல்லாஹ் அல்லாதவர்கள் கூப்பிடாதீங்க அப்படிம்பாங்க. இவர் தான் கூப்பிட்டாரு, அல்லாஹ் அல்லாதது இஸ்லாமியர்களேன்னு கூப்பிட்டுட்டாரு, அல்லாஹ் அல்லாதவங்களும் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கூப்பிட்டது என்ன ஆகி போச்சு? வணங்குறவங்க யாரும் கூப்பிடாமல் இருக்க முடியுமா? வாப்பாவை கூப்பிடாமல் இருக்க முடியுமா? அம்மாவை கூப்பிடாமல் இருக்க முடியுமா? நண்பனை கூப்பிடாமல் இருக்க முடியுமா? எப்படி வாழ முடியும்? யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பள்ளியாசல பாங்கே சொல்ல முடியாது. ஐயா அலசலாண்டா துளைமக்கம் விரைந்து வார்கள், மக்களை தான் கூப்பிடுறோம். பள்ளிவாசல் அல்லாவுக்குரியது, அல்லாத்தோர் யாரையும் அழைக்காதீர்கள் அப்போ எப்படி பாங்க சொல்கிறது? அந்த வஹாபியலும் பாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மகிட்ட சொல்கிறது பள்ளிவாசல் அல்லாவுக்குரியது, அல்லாஹ் அல்லாதோர் அழைக்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு சொல்லிவிட்டு ஐயா அலசலா மக்களே துளைமக்கம் வாருங்கள்ட்டு அந்த பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஆனால் வஹாபியில் பாங்க சொல்லி பாட்டுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இங்கே அங்கிட்ட சொல்லுங்கள் பள்ளிவாசல்ல அல்லாத்தோர் யாரும் அழைக்காதீங்கள்டு. பாங்கும் சொல்லி மக்களையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்களையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம், என்ன அர்த்தம் இருக்குது? அதான் அப்படின்னு சொன்னால் வணங்குது, அல்லாஹ் அல்லாதே தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் வழிகேடு. அதான் ஒரு மொழியினுடைய வார்த்தையின் பொருள் தெரிந்திருக்க வேண்டும், இல்லைன்னா சிக்கல் தான் வரும். ஒரு கணவர் மனைவிட்டு சொன்னார் பாயசம் செஞ்சுதாம்மா அப்படின்ட்டு, அந்த அம்மாவும் போயிருச்சு அடுப்பாங்கரைக்கு, திடீர்னு ஏலம் விடுற சத்தம் கேட்குது, ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம், என்ன பாயசம் தானே செய்ய சொன்னோம், அந்த அம்மா ஏன் ஏலம் விட்டுக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த அம்மா கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி, அதான் புஸ்தகம். அதில் ஒரு பக்கத்தில் பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா பாயசம் தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில் போட்டிருந்துச்சிங்க குறிப்பு அப்படின்னு சொல்லி, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் இருக்குது. இந்த அம்மா ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போட்டுக்கிட்டே கிடக்கு. ஏலம்டா ஏலக்காய்,
இப்படி தான் ஒரு மொழியை விளங்காவிட்டால் இந்த சிக்கல்லாம் வரும். அந்த மாதிரி தான் இவங்களும் குர்ஆனையும் ஹதீஸும் அரபி